அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பின் இன்று நாடு திரும்புகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்புக்கு கட்சியினர் ஏற்பாடு. தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ளதாக ஃபோர்ட் நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்காவில் ஃபோர்ட் அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசி 2 நாட்கள் ஆன நிலையில் வெளியான அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்தி தருமாறு கேட்ட கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி கண்டனம். கோடீஸ்வரர்களுக்காக விதிகளை வளைக்க மோடி சிவப்பு கம்பளம் விரிப்பதாக ராகுல் விமர்சனம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க நேரம் கேட்டதை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தான் என வானதி சீனிவாசன் விளக்கம். தர்ம சங்கடம் ஏற்படும்படி தாம் நடந்து கொண்டதாகவும் இரவு முழுவதும் தூக்கமில்லை என்றும் சீனிவாசன் தெரிவித்ததாகவும் வானதி சீனிவாசன் பேட்டி. அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை யாரும் மிரட்டி மத்திய அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வைக்கவில்லை. அமைச்சரை சந்திக்க வேண்டும் என தாமாக முன்வந்து அவர் மன்னிப்பு கேட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. யாரும் அவரை கட்டாயப்படுத்தல, இல்ல யாரும் மிரட்டல, அவரே தான் தொடர்ச்சியாக சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார், வந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு வீடியோ வெளியான விவகாரத்தில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரிடம் வருத்தம் தெரிவித்த அண்ணாமலை. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த சம்பவம் குறித்து லண்டனில் உள்ள அண்ணாமலை ஸ்ரீனிவாசனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல். திமுகவின் பொதுச்செயலாளர் பதவிக்கு தான் வந்தது எப்படி என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததோடு தலைவருக்கு அடிபணிந்து நடந்ததாகவும் பேச்சு. கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா உரிமையாளர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான ஜிஎஸ்டி உரையாடல் பற்றிய விவகாரம் பற்றி கேள்வி, தான் பார்க்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டிற்கான நாட்காட்டியில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை சுட்டிக்காட்டி விளக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் Group 2 மற்றும் 2A முதல்நிலை எழுத்துத் தேர்வு இன்று நடக்கிறது. அரசு துறைகளில் 2327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வில் 800,000 பேர் பங்கேற்பு. 3 நாள் தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கடும் உயர்வு. குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 4,500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம். இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட 19 தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்பினர். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் கடந்த மாதம் கைதான மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் மீட்பு. கிருஷ்ணகிரி அருகே நாகம்பட்டி மற்றும் விழுப்புரம் அருகே நங்கிலி கொண்டான் பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடிகள் திறப்பு. புதிய சுங்கச்சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனங்களை அனுமதிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் வாக்குவாதம். பாம்பனில் புதிய செங்குத்து பாலம் வழியாக ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை முதல் முறையாக நடந்த சோதனை ஓட்டம். பயணிகள் இல்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயிலை இயக்கி சோதனை. மும்பையில் மின்சார ரயிலில் பயணித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடிய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மும்பை பெருநகர் பகுதியில் 16,240 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக பேட்டி. பெரிய பட்ஜெட் படமோ பெரிய ஹீரோ படமோ பாக்ஸ் ஆபீஸ் பெரிய வசூல் செய்யும் படமோ நல்ல படம் இல்லை என்று விஜயின் 69வது படத்தை இயக்க உள்ள இயக்குனர் ஹெச் வினோத் பேச்சு. மனிதனை மனிதாபிமானம் மிக்கவர்களாக மாற்றும் படமே நல்ல படம் என்று நந்தன் படத்தை குறிப்பிட்டு கருத்து. எது நல்ல படம் நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆபீஸ் பண்ற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாத்திர அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன்.
தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கம் வென்றது இந்திய அணி. மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா ரிலே ஓட்டத்திலும் தங்கம் வென்று சாதனை. சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு. இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 7 பதக்கங்களை வென்று சாதனை. வேலூர் அருகே கார் கண்டெய்னர் லாரி அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதியதில் 18 பேர் படுகாயம். தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே ஓடிய பூனை மீது மோதாமல் இருக்க பக்கவாட்டில் திரும்பிய கார் மீது வாகனங்கள் மோதல். பிரதமர் மோடியின் வருகையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். தோடா கிஸ்துவார் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் இரவு பகலாக கண்காணிப்பு.